அந்த இடத்த லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது. லொக்கேஷனு வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வின்டர் சீசனில் இங்கெல்லாம் வந்து அலோடே கிடையாது, ஃபுல்லாக லாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து சூப்பரான கிளைமேட்டு, நம்ம வந்து நார்மல் கிளைமேட்டில் இருக்குது. லேண்ட்ஸ்கேப் பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. அப்படியே நம்ம எந்தோ நிலாவில் இந்த வேறு கிரக வேற்று கிரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே இப்படி தான் கரண்ட் கம்பெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கிட்டதில் சல்யூட். இந்த நம்மளுடைய மிலிட்ரி தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து இங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறது நிறைய. அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபோர்ஸாக போகுது. வின்டர் டைமில் வந்து தண்ணி அவ்வளோ இருக்காது, ஏன்னா வந்து எல்லாம் ஐஸாகவே இருக்கும், அப்படியே ஃபுல்லாக வந்து உறைஞ்சிருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக ஐஸ் போயிட்டே இருக்குது, தண்ணியாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் லேண்ட்ஸ்கேப்பு உங்களுக்கு தண்ணி கூடவே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் தண்ணி இந்த பக்கம் வந்துடுச்சு, ஒரு மாதிரி வந்து சிமெண்ட் கலர் கிரே கலரில் வந்து மண் மிக்ஸ் ஆகி கலர் தண்ணி கலர் டிஃப்ரெண்ட்டாக வருது. தண்ணியை வந்து கை வைக்க முடியாது, சில்லுன்னு இருக்கும். இங்கே பாருங்க மக்களே, யார் வந்து உட்காந்துருக்கா இந்த இடத்துல? இப்போ ஐ போலோ இல்லை வந்து இது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க நியூ கம்பெனி. நம்ம ஏற்கனவே வந்து அனிமேஷன் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதே இப்போ நம்ம வந்து பார்ட் டைமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரீலான்ஸில் வந்து இந்த மாதிரி அனிமேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணித்தரோம். உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த மாதிரி அனிமேஷன் ஒர்க்கு, கிராஃபிக் டிசைன், எந்த ஒர்க்காக இருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லுங்கள். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், வேறு லெவலில் சூப்பராக பண்ணித்தரலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து தமிழ் ஃபன் ட்ராவலரில் நம்ம வந்து சென்னையிலேருந்து லடாக் வந்து பஸ்லேயே வந்துட்டுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்று வந்து ஸ்ரீநகர்லேருந்து கிளம்பி நம்ம இன்றைக்கி வந்து கார்கில் கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து நேற்று நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் வீடியோவை, அதோடைய செகண்ட் பார்ட்டு தான் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். வேறு லெவலில் இருந்துச்சிங்க நேற்று வந்த லொக்கேஷனு, அதனால் வந்து நிறைய வீடியோ எடுத்துட்டேன். நல்லா இருந்துச்சு ரோட் ட்ரிப்பு, நான் எதிர்பார்க்கல, நல்லா வந்துச்சு, சூப்பராக இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விட்ட இடத்துலேருந்தே வந்து செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து நம்ம வந்து கார்கில் போயிட்டு அப்படியே வந்து லே போகிறது தான் வந்து அடுத்தடுத்த வீடியோலாம் வரப்போகுது. இன்றைக்கி நம்ம வந்து கார்கில் போகிற ரூட்டையும் லே போகிற ரூட்டையும் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வேறு லெவலில். இப்போ இங்கே தான் நம்ம வந்து சத்தினா டிஃபன் சாப்பிட்டோம், காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே தான் வந்து ரொட்டி சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து கிளம்பி நம்ம வந்த வண்டி அந்த கார் தான், பஸ் தான், சாரி, இது வந்து JKSRTS ஜம்மு காஷ்மீரோட பஸ்ஸு. நம்ம வந்து கவர்மெண்ட் பஸ்லேயே வந்துட்டுருக்கோம் சென்னையிலேருந்து. வேறு லெவலில் வந்து இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம போகிற வழியெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் வேறு லெவலில். அந்த இடத்த லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குது. லொக்கேஷனு வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வின்டர் சீசனில் இங்கெல்லாம் வந்து அலோடே கிடையாது, ஃபுல்லாக லாக் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து சூப்பரான கிளைமேட்டு, நம்ம வந்து நார்மல் கிளைமேட்டில் இருக்குது. வாங்க உங்களை போயிட்டு போகிற வழியெல்லாம் காமிச்சிட்டு போகிறேன். பேசும்போது ஒரே வந்து வாயெல்லாம் வந்து குளருது, ஏன்னா வந்து ஐஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் இருக்கா மாதிரி இருக்குது, ஆனால் வந்து நல்லா சில்னஸ் இருக்குது. நான் எதிர்பார்த்தது வந்துடுச்சு மக்களே. நம்மளுடைய ஸ்ரீநகர் டு லேபால வந்து நம்ம வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம இப்போ இருக்கோம். பஸ்ஸு வந்து கிளம்பியாச்சு, வேறு லெவலில் இருக்கு இல்லையா. லேண்ட்ஸ்கேப்பு இந்த பக்கம் பாருங்கள் மலை, அந்த பக்கம் மலை, மேலே பார்த்தீங்கன்னா ஸ்னோ இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. கிளைமேட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பராக மாறிட்டே வருது. கீழே காஷ்மீரில் செம வெயில் 35 டிகிரி இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம். இப்போ வேறு லெவலில் இருக்குது லொக்கேஷன். இந்த லாரியில் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக ஆடுங்க வந்து கொண்டு போகிறாங்க. இங்கே வந்து நிறைய வந்து ஆடுங்க வந்து இந்த மாதிரி லொக்கேஷனில் வந்து ஆடுங்களை கொண்டு வந்து மேய்க்க வச்சுட்டு டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணி மேய்ப்பாங்க, அதுக்கப்புறம் கொண்டு போயிடுவாங்க. அது காஷ்மீர்லேயே இல்லை வந்து ஸ்ரீநகர்லேயே வந்து சேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆடு வந்து அப்படி இருக்குது, அந்த மேலே வந்து அந்த புஷ் புஷ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் வந்துட்டுருக்கு, இதில் வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது, இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹோட்டல் ஆமாம் ரெடியாக இருக்குது. ஹோட்டல் வந்து நீங்கள் ரூம் இது மாதிரி விட அழகாக லொக்கேஷன், கார்லேயோ இல்லை பைக்லேயோ வந்தால் இந்த மாதிரி லொக்கேஷனில் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஸ்ரீநகர் டு கார்கில் ஆல்மோஸ்ட் வந்து கார்கில் கிட்டே வந்துட்டோம். கார்கில் அந்த மெமோரியல் ஹால்மா இருக்கு இல்லையா, அந்த லொக்கேஷன் தான் இது. அது வந்து கிராமத்துக்கு போகிறதுக்கு ஒரு ரூட்டு, இது வந்து கிராமத்துக்கு வெளியே போகிற ரூட்டு.
இப்படி தான் இந்த கிராமத்தில் மக்கள் இருக்காங்கன்னு தெரியல. இன்டர்நெட் வசதி இருக்காது, டிவி கனெக்ஷன் இருக்கும், இப்போல்லாம் வந்து டிஷ் டிவிலாம் வந்துடுச்சு, பட் ஆனால் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் இல்லாமல் எப்படி தான் இருப்பாங்களோ தெரில. இங்கே பாருங்கள் இந்த லொக்கேஷன், எங்கே பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி தான் லேண்ட்ஸ்கேப் இருக்குது. இது வந்து லேண்ட்ஸ்லைடு ஆகிறதுக்கு 100% உறுதியான இடம். இது உஷாராக போகணும், பைக்லேயோ கார்லேயோ வந்தீங்கன்னா வந்து உஷாராக போக, பஸ்ஸு கூட ரொம்ப டேஞ்சர் தான். பெரிய கல் ஆனால் உருண்டு வர மாதிரி பெருசாக இல்லை, பட் ஆனால் வந்து இதுவும் டேஞ்சர் தான். சைட்லேயே பார்த்தீங்கன்னா தண்ணி போய்கிட்டே இருக்கும், இந்த பக்கம் வந்து லேண்ட்ஸ்லைடு ஆகும். உஷாராக இருக்கணும். லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. அப்படியே நம்ம இந்த நிலாவில் இந்த வேறு கிரக வேற்று கிரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே இப்படி தான் கரண்ட்டு கம்பெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க தெரில. சல்யூட் இந்த நம்மளுடைய மிலிட்ரி தான் இதெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து இங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறது நிறைய. அங்கே பாருங்கள் மே, இங்கே வந்து ரிவர் ராஃப்டிங் பண்ணுறதுக்கெலாம் வந்து போட் போயிட்டுருக்கு. இதெல்லாம் இங்கே சர்வசாதாரணமாக பண்ணுவாங்க. இவனுங்க பாருங்கள் எப்படி வந்து உக்காண்டிருக்கானுங்க, ஃபுல்லாக ஆக்கை பண்ணாங்க முன்னாடி. பாவம் டிரைவர் வந்து கேர் போது கூட கஷ்டப்பட்டு தான் இருக்காரு. நம்ம டிரைவர் வந்து வேற லெவலு டிரைவிங் ஸ்கில்லு. எப்படி மக்களே டீசல் ஃபில் பண்ணுறாரு, எங்கேயோ வந்து டீசல் ஃபில் பண்ணுறாரு. தம்பியை விட்டு எடுக்க சொன்னேன், வந்து ரெண்டு டிரைவரா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன கடைகள்லேயே வந்து பெட்ரோல் விற்கிறாங்க. ஆனால் கலப்படமாக இருக்குமான்னு தெரில, பட் ஆனால் இந்த பஸ்ஸுக்கே வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரமாக வந்து டீசல் ஃபில் பண்ணார். பெரிய பெரிய பேரலாக வச்சுருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே. குட்டி குட்டி பசங்களாம் வந்து அந்த வீட்டில் வந்து இருக்காங்க. அந்த டிப்பிக்கல் அந்த காஷ்மீர் அந்த ஸ்டைலில் வந்து அந்த வீடு, அவங்கெல்லாம் ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்கள் நான் ஏற்கனவே லேண்ட் சைட்லாம் ஆயிருக்கு, அதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ரோடு மக்களே. லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், என்னமோ வேற்று கிரகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குல்ல. அதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன், பட் ஆனால் வந்து உண்மையாக அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி. இது வந்து மலைப்பிரதேசம், இங்கே வந்து நிறைய வந்து ஒர்க்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டு ஸ்டேல தான் நிறைய டென்ட்டில் ஸ்டே பண்ணிகிட்ருப்பாங்க. பாருங்கள் வண்டி இப்போ சைட்டில் எப்படி வந்து தண்ணி போய்கிட்டே இருக்குது, அது அதோடு சேர்ந்து நம்மளும் வந்து போய்கிட்டே இருக்கோம். இங்கே இன்னும் ஒரு மிலிட்ரி மிலிட்ரியா இல்லை இல்லை பைக்கர்ஸ் பைக்கர்ஸ் மீட்டப் பண்ணுறாங்க போல இருக்குது. இங்கே வந்து மொத்தமாக நிற்கிறாங்க பைக்கில் வந்து, அது ஒரு ஜாலி தான். நான் வந்து ரெண்டு தடவை வந்திருக்கேன், பட் ஆனால் வந்து இந்த தடவை தான் வந்து பஸ்ஸில் வரலாம். இயற்கையை வந்து ரசிச்சுட்டே வரலாம் நல்லா. பைக்கில் வந்தால் கொஞ்சம் உஷாராக பார்த்து போயிட்டே இருப்போம், அதனால் வந்து அந்த இது இருக்காது. பட் ஆனால் வந்து பஸ்ஸில் வரும்போது வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள் தண்ணி பயங்கரமாக ஃபோர்ஸாக போதுங்கிறது இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். பட் ஆனால் நான் பார்க்குறது எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆளே அடிச்சுட்டு போகிற மாதிரி வந்து ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. தண்ணி வந்து மேலேருந்து வந்து நல்லா ஐஸ் எல்லாம் உருகி தண்ணி வந்துட்டு இருக்குது, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபோர்ஸாக போகுது. வின்டர் டைமில் வந்து தண்ணி அவ்வளோ இருக்காது, ஏன்னா வந்து எல்லாம் ஐஸாகவே இருக்கும், அப்படியே ஃபுல்லாக வந்து உறைஞ்சிருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக ஐஸ் போயிட்டே இருக்குது, தண்ணியாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் லேண்ட்ஸ்கேப்பு உங்களுக்கு தண்ணி கூடவே வந்துக்கிட்டே இருக்கும். அங்கே ஒரு கிராமம் வந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி கிராமம் வந்து நிறைய இருக்கும். லேல வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சி போய் ஒரு 10 லட்சம் மக்கள் கூட இருக்க மாட்டாங்க லடாக் அந்த பிராந்தியத்தில். ஸ்ரீநகரில் அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் பார்த்திங்கன்னா வந்து லடாக்கில் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து இங்கெல்லாம் வாழ முடியாது அந்த மாதிரியான லொக்கேஷனு. பட் ஆனால் வந்து அந்த ஊர் மக்கள் பூர்வக்குடி மக்கள் வந்து நல்லா வந்து இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. லெஃப்ட்டு ரைட்டு நிறைய வந்து மிலிட்ரி குவார்டர்ஸு நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து வீடு எடுக்கக்கூடாது, நம்மளுடைய தாய்நாடு நம்மளை காப்பாற்றுறதுக்காக வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது சும்மா வீடியோ எடுத்து போடக்கூடாது. இது ஒரு கிராமம் வந்துருச்சு, கிராமத்தில் சிட்டி, அதாவது
இந்த கிராமத்தோட சிட்டி. இங்கே நிறைய வந்து காஷ்மீர் போலீஸ்லாம் நிற்கிறாங்க. முன்னாடி பிறகு லடாக் போலீஸும் வண்டியே போயிட்டு இருக்கு. இதுதான் இப்படி தான் இருக்கும். அதாவது வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு ரோடு வந்து இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். அந்த கிராமத்துடைய மெயின் ஜங்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹைஸ்கூல் போல் இருக்குது. எனக்கு என்னமோ ஏதோ படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது இந்த லொக்கேஷன். லியோ லியோன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த மாதிரி அங்கே அந்த படம்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஒரு மிலிட்ரி கேம்ப் வருது. இப்படி தான் அவங்க வந்து நாட்டுக்காக வந்து இவ்வளோ கஷ்டமான லொக்கேஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். எல்லாம் கேம்ப் தான். ஆ மக்களே, இதுதான் வந்து கார்கில் மெமோரியல் வந்தாச்சு. கார்கில் மெமோரியல் அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த லொக்கேஷன் தான் இது. வார் மெமோரியல், ரைட் ரைட். இதை நான் வந்து ஒவ்வொரு தடையும் மிஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் வந்து இதுக்குன்னே வந்து தனியாக வரணும், அதான் வந்து மைண்டில் வச்சுருக்கேன். கார்கில் மெமோரி, வார் மெமோரியல், ரைட். பஸ் டிரைவர்கிட்ட சொன்னால் நிறுத்த மாட்டார் எப்படியோ. ஏன்னா வந்து அவரே வந்து ஈவினிங் 8-9 போய் சேரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து ஆப்பிள் மரங்கள்லாம் இங்கே இருக்கும். இப்போ வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து இங்கே வீட்லேயே வந்து காய்ச்சிருக்கும், தொங்கிகிட்ருக்கோம், யாரும் கண்டுக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஆப்பிள்லாம் வந்து இங்கே வீட்டில் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து லேண்ட்ஸ்கேப் எங்கே பார்த்தாலும் இருக்கும். பட் ஆனால் பரவாயில்ல, இங்கே வந்து ரோட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஃபென்சிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே ஒன்றும் பெருசாக டேஞ்சர் இருக்காது. பட் ஆனால் வந்து உஷாராக தான் இருக்கணும் ட்ரைவ் பண்ணும்போது. இன்னொரு கிராமம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி வந்து கிராமம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் மக்களை போகிறவையெல்லாம். அதே மாதிரி இந்த புத்தா டெம்பிள் நிறைய வரும், இந்த மானிஸ்ட்ரி அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இங்கே நிறைய இருக்கும். அப்படியே நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க. இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் நிறைய வந்து மாறி மாறி ஒரே மாதிரி வரா மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து இப்படி தான் இருக்கும் எங்கள் லேண்ட்ஸ்கேப் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா. ஓரளவுக்கு இப்போ அந்த ஏர்பின் பெண்ட் அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வளைவு பெண்டு வராது. இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். அதாவது இந்த லேண்ட்ஸ்கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரோடு போட்டிருப்பாங்க, அது வந்து நல்லாயிருக்கும். இதே வந்து ஏர்பின் பெண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் சுத்த திருப்புறது அதே மாதிரி ஏறுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரோடு தான் இனிமேல் வரும். கார்கிலுக்கு அப்புறம் வந்து வேறு மாதிரி லேண்ட்ஸ்கேப் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும். ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ வந்து 15,000 உயரத்தில் போயிட்டுருக்கோம். 8,000 வந்து காஷ்மீருடைய ஹைட்டு வந்து 8,000. இப்போ வந்து அந்த அதுக்கு மேலே வந்ததுனால நேற்று வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே மேலே மேலே ஏறி இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 15,000 கிலோமீட்டர் வந்துட்டுருக்கோம். இன்னும் வந்து கார்கில் மெயினான அந்த சிட்டி வரல, அதுதான் வந்து அடுத்த ஸ்டாப்பிங் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் தண்ணி இந்த பக்கம் வந்துடுச்சு. ஒரு மாதிரி வந்து சிமெண்ட் கலர், கிரே கலரில் வந்து மண் மிக்ஸ் ஆகி கலர் தண்ணி கலர் டிஃப்ரெண்ட்டாக வருது. தண்ணியை வந்து கை வைக்க முடியாது, சில்லுன்னு இருக்கும். இங்கே பாருங்க வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அந்த தண்ணி வந்து அதை இதை வச்சு தான் வந்து ரோடு போடுறாங்க. அந்த தண்ணி ஓட்டம் போது இல்லையா, அது பக்கத்துலேயே அப்படியே ரோடு வந்து போட்டுகிட்டே வந்துடுவாங்க. அதுதான் வந்து கான்செப்ட். ஏன்னா வந்து அது ஒரு பாதை மாதிரி போயிருக்கும், அது பக்கத்துலேயே வந்து ரோடு போட்டுடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் வந்து நீங்கள் அப்படியே லொக்கேஷன் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே வாங்க, ராவாக அப்படியே பார்த்துட்டே வாங்க. செம்மையாக இருக்கு லொக்கேஷனு.
மக்களே, நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கார்கில் ரீச் ஆகிட்டோம். கார்கில் அந்த சிட்டி மெயினான வந்து சிட்டி இது தான். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து கார்கில் மாவட்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது. பட் மெயினான வந்து லொக்கேஷன் வந்து கார்கில் இப்போ தான் வரப்போகுது. இங்கே நிறைய வந்து கூட்டம் நிறைய வந்து பாதி பேர் வந்து கார்கில்ல தான் வந்து இறங்கணும்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து போக போக தண்ணியும் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அந்த கார்கில்லாம் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமான தண்ணி போகும். லாஸ்ட் டைம் வந்தப்போலாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த பிரிட்ஜு வரைக்கும் ஹைட் வரைக்கும் போயிட்டுருந்துச்சி. அதுதான் பார்த்திங்கன்னா கார்கில் அந்த இன்னொரு சைடு கிராமம் பெரிய ஊர் தான். ஆனால் நம்ம வந்து பார்த்தா தெரியாது, பட் அதெல்லாம் மரமாக இருக்கு இல்லையா. ஆனால் வந்து உள்ளே வந்து பெரிய ஊர் தான் அது. இந்த மலை மேலெல்லாம் வந்து கார்கில் சிட்டி தான் அது. தண்ணி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக போயிட்டுருக்கு. நம்ம இப்போ வண்டி போகிறப்ப நம்ம கூட போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரிட்டர்ன் தண்ணி வரா மாதிரி இருக்குது. லொக்கேஷன் வந்து அப்படியே மாறி எந்த பக்கத்துலேருந்து வர தண்ணி வந்து இங்கே வந்து அப்படியே போய் அதில் ஜாயின்ட் ஆகும் போல இருக்குது. கீழே வந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கான பிரிட்ஜு பாருங்கள். இந்த பிரிட்ஜு வழியாக தான் அந்த சிட்டியை போக முடியும். இந்த பிரிட்ஜு உடஞ்சிச்சின்னா அந்த சிட்டியை வந்து கனெக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இப்போ அதெல்லாம் இங்கே வந்து சவாலான ஒரு லொக்கேஷன் தான் அது. வந்துட்டோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்கில் சிட்டியோட என்ட்ரன்ஸ். ஒரு தண்ணி எப்படி போயிட்டுருக்கு, இதில் எப்படியாவது யாராவது போனால் அவ்வளோதான் அடிச்சிட்டு தான் போகணும். இப்போதான் கொஞ்சம் கார்கில் ஒரு கொஞ்சம் பேர் இறக்கி விட்டான். அப்பா இப்போ பாருங்க காலியாக இருக்கு. இங்கே எல்லாம் படுத்துருந்தாங்க, பெட்டு மாதிரி போட்டிருக்காங்களா. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட படுத்துருந்தாங்க போல. இப்போ தான் வந்து எல்லாம் இறங்கிட்டாங்க கார்கில்ல. இப்போ வந்து கார்கில் வந்து இப்போ வந்து நம்ம கார்கில்லேருந்து லேக் போகணும். 200 கிலோமீட்ரு. இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே ஆறு ஓடுது. கார்கில் வந்து எந்த மாதிரி இடம்னு நமக்கே சொல்ல தேவையில்ல, நிறைய பேர் தெரியும். கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான் கார்கில். இங்கே வந்து வேற மாதிரி ரூல்ஸ். இந்த ஈரான் அவங்க அந்த மாதிரி முஸ்லீம்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் இருப்பாங்க இங்கே. ஸோ இங்கே வந்து இங்கே வேறு மாதிரி. இதுதான் கார்கில் மார்க்கெட்டு. கருப்பு கொடி எங்க பார்த்தாலும் நம்பி இல்லாம நிலைமையெல்லாம் ஊரு. கார்கில் சிட்டியை விட்டு நம்ம வெளியே போயிட்டு இருக்கோம். அப்புறம் தண்ணி எப்படி போயிட்டு இருக்குல்ல. இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிங்கன்னா வந்து லேக் வந்து லெஃப்ட் சைடில் வந்து திரும்புவாங்க. இந்த ரூட்டு வந்து லேக் போகுது. அந்த பக்கத்தில் வந்து கார்கில் சிட்டி, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லே போகிற ரூட்டு. நடுவில் வந்து ஏறி போயிட்டே இருக்குது. எங்கேயாவது வந்து அவுட்டரில் வந்து சாப்பிட்றதுக்கு நிறுத்துறேன் அப்படின்னா அந்த டிரைவர். இது பாருங்கள் அதுதான் பெரிய சிட்டி தான் இது. நம்ம வந்து இந்த பக்கம் வரப்போ தெரியல, இப்போ இந்த பக்கம் பாருங்கள் தெரியுதா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெரிய சிட்டி இது. எப்படின்னா ஸ்ரீநகர், நம்ம காஷ்மீரில் ஸ்ரீநகர் மாதிரி வந்து இந்த கார்கில் வந்து இந்த இடம் அந்த மெயினான ஜங்ஷன் இது. இந்த கார்கில்ல பார்த்திங்கன்னா வந்து இந்த சன்னி முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முஸ்லீம்லேயே வந்து ரெண்டு வகைப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா சன்னி முஸ்லீம்ஸ், அவங்க இருக்கிற இடம் நிறையா. இந்த பக்கம் ஃபுல்லாக அவங்க இருப்பாங்க. இந்த ஈரான் ஈராக்கில் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து சன்னி முஸ்லீம்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த முஸ்லீம் வகை இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆல்மோஸ்ட்டு பார்த்திங்கன்னா லே வந்து 225 கிலோமீட்ரு. போக போக அப்படியே வளர்த்தே போகிறேன். இதுதான் பாருங்கள் மெயினாக இப்போ வந்து
இப்படி வந்துருச்சு. இதுதான் மெயின் சிட்டி, அந்த அங்கே தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் வந்து மெயினான வந்து கார்கில். செம்மையாக இருக்குல்ல, நடுவில் ஒரு பள்ளத்தாக்கில் இவ்வளோ பெரிய சிட்டியாக இருக்குது. ஒரு லொக்கேஷனை நிறுத்தின கார்கிலுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு எதா போய் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நல்லா சாப்பிட்டோம் வண்டி கிளம்புறப்பே, அதனால் வந்து சும்மா அப்படியே ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வண்டி பாரு. ஐயோ ஆப்போசிட்டில் அந்த வண்டி நிற்கிறது, அந்த ஹோட்டலில் எல்லாம் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ராத்திரி 8 மணிக்கு முடியுமா, 13 மணி நேரம். மழை வந்து சொல்லத்தவலை, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் எப்படி இருக்குன்ட்டு. முடியல, லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி. அது முன்னாடி இப்படி இறுக்கிட்டு உட்காந்து வந்தேன். அவ்வளோ இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குது. ஈவினிங் 8 மணிக்கு போவோம், மணி இப்போ வந்து ஒரு 3 ஆகுது, இப்போ 8 மணிக்கு போயிடுவான்றான். ஆமாம்யா, இது இப்போ இது மாதிரி மழை வரும் இல்லையா, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 100 கிலோமீட்டர் வந்து மலைக்கு மேலே தரையில் போகும். காஷ்மீர் மாதிரி ஊருக்கு மேலே வந்து அப்படியே தரையிலேயே போகும். நம்ம ஏற்கனவே நிறைய தடவை வந்திருக்கோம், உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வண்டியில் தான் வந்தோம். வேறு லெவலில் வண்டி, டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு வர்றாரு இந்த லொக்கேஷனில். இந்த டயரை பாருங்களேன், இந்த டயர் தான் வந்து இந்த ஹோட்டலெல்லாம் வந்து ஓட்டிகிட்டு வருது. நம்ம டயர் இது ஜேகே டயர், இப்படி தேஞ்சு போயிருக்கு. இங்கே பாருங்க மக்களே, யார் வந்து உட்காந்துருக்கா இந்த இடத்துல? இப்போ ஆயிபோலு இல்லை வந்து குழந்தை பசங்களாம் உட்காந்துட்டாங்க, ஜாலியாக பேசிக்கிட்டு ஹிந்தி கற்றுக்கிறேன். எப்படி உட்காந்துறாங்க தைரியமாக முன்னாடி.
பஸ்ஸே தூங்குது. நான் போட்ட பாட்டு அந்த மாதிரி தூங்க வைக்கிற பாட்டாக போட்டுக்கிறான். பஸ்ஸே தூங்குது, எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. விட்டால் டிரைவர் தூங்கிடுவான் போல. கண்ணாடி வேறு போட்டுக்கிறான், தூங்குறானா மதிய விடுறானான்னு தெரியல. ரோடு வேறு பயங்கரமாக இருக்குது. நான் தான் மூச்சுட்டே இருக்கேன். எவனா தூங்கிட்டு டிரைவர் தூங்கிட போகிறான்னு சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ எப்படா போய் இறங்கும்னு இருக்கு. Thank you.
கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே வந்து ஒரு ரெஸ்ட்டு போட்டிருக்காங்க, பிரேக் லொக்கேஷன் மாதிரி. ஹலோ, சூப்பராக இருக்குல்ல. இப்போ ஏதாவது கடையை சாப்பிட்லாம். காலையில் சாப்பிட்டதோட சரி, மணி இப்போ 6 ஆக போகுது. என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு மேகி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் ஒரு 8 மணி ஆகிடும் பொழுது. ஆனால் கொஞ்சம் இருட்டுது இப்போ தான். 6 மணி எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம போயிட்டு உள்ள ஏதாவது சாப்பிட்டு அடுத்த போகிற வழியே சீக்கிரம் போய் முடிச்சு இல்லையே முடிச்சிடலாம். லடாக் ஸ்டைல் ரைட் ஹோம். இது பார்த்தீங்கன்னா வந்து லடாக் ஸ்டைல் ஹோம் காமிச்சல்லையா வர வழியெலாம். அதான் எவ்வளோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உட்டிலே பண்ணியிருப்பாங்க முக்காசு. செம்மையாக டிசைன்லாம் வேறு மாதிரி இருக்குல்ல, கருவிங்களா ரொம்ப காஸ்ட்லியான வீடு நினைக்கிறேன். உள்ள போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். Thank you.
மக்களே மன்னிச்சிருங்க, நேற்று நைட்டு நம்ம வந்து வண்டியிலேருந்து இறங்குறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து கோப்ரோ வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து பேட்ரி நேற்று மட்டும் ஒரு 4 பேட்டரி யூஸ் பண்ணேன், சாரி. நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு டென்ட்டு ஸ்டேயில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். நைட்டு குளிரில் யோசிக்கவே இல்லை இங்கே லேயில் வந்து டென்ட்டு ஸ்டே பண்ணுறது நல்லதான்ட்டு. பரவாயில்ல, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வெயிலாக இருக்குது, நைட்டே எனக்கு தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சு, நல்லா கொஞ்சம் குளிர் தான். பட் ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க கரண்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க சார். டென்ட்டு சூப்பராக இருக்குது, ஒரு வித்தியாசமான லொக்கேஷனில் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டென்ட் இருக்குது பாருங்கள். இந்த டென்ட்டில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஸ்டவ்லாம் வச்சுருக்கோம், குக் பண்ணி சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா. ஆனால் பஞ்சு மரம் போல இருக்கு, பஞ்சாக கொட்டிக்கிட்டே இருக்குது, சாரி. நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நம்ம லடாக்கு வந்து வேறு லெவலில், யாருமே போகாத இடத்துக்கெலாம் போக போகிறோம். இந்தியாவுடைய கடைசி வில்லேஜ், அதுக்கப்புறம் நிறைய பேர் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக போகாமல் பேங்காங் லேக்லாம் போகாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக தான் போய் பார்க்கலாம். அடுத்தது வண்டி நம்ம எப்படி வாடகை எடுக்கிறது எல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, நம்மளை அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள், பண்ணுவீங்க, நல்லா இருக்கட்டும். பாய்.